கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவில் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. கல்வார் சிலுவையில உங்களுக்காக எனக்காக, ஆமென், கைகள் கால்கள் மானி அடிக்கப்பட்டு முள்மூடி சூடப்பட்டு விழாவிலே குத்தப்பட்டு சரீரம் முழுது நில போல காயப்பட்டு கடைசி சொற்று ரத்த வரைக்கு நமக்காக சிந்தப்பட்டு மறித்து அடக்க பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் படி அன்றாகி இயேசு கிறிஸ்து 3 உயிரோடு எழுந்தார். இதெல்லாம் அங்கெல்லாம் என்ன காரியங்கள் நடந்தது? அல்லேலூயா. கல்வார் சிலுவை முழுவதும் என்ன நடந்தது? எதுக்காக இந்த காரியங்கள் நடந்தது? எதற்காக அவர் 3 உயிரோடு எழுந்தார்? யோனா 3 இரவும் பகலும் மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் 3 இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவே உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்று ஆண்டவர் சுவிசேஷம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதுக்காக நடந்தது? 12-13 சேர்த்து வாசிக்கிற பாருங்க. ஞானஸ்தானத்தினால் அவரோடு கூட அடக்க பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மறித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்தசேதனம் இல்லாமையினாலேயும் மறித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் நமக்கு கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவில் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் விட்டு சிறந்தார். அதாவது அவைகள் மேல் அவர் மரணத்திலிருந்து உயிரோடு இருந்தார், மரணத்தை ருசி பார்த்தார். ஆமேன். மரணத்தை பரிகரித்து சாவாமையும் அழியாமையும் ஏற்படுத்தியிருக்கிறார். இதுதான் உயிர்த்தல் நாளில் நடந்தது. அன்றாக இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்து 3 உயிரோடு இருந்தது. இந்த காரியங்கள் தான் நமக்கு பிசாசன் எழுந்தன எல்லா தலையெழுத்துகளையும் கையெழுத்துகளையும் அவைகளை நம்மளை நடுவில் இராதபடிக்கு எடுத்து குலைத்து சிலுவின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி நமக்காக உயிரோடு எழுந்தார். அதுதான் அவைகள் மேல் சிலுவையில் நம்மளுக்கு வெற்றி சிறந்து அது வெற்றியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்னென்ன தலையெழுத்து என்னென்ன கையெழுத்து எழுதப்பட்டிருந்தது? நீங்க ஆதியாகமும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட்டு ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கிறார். ஆதாம் அதுக்கப்புறம் ஏவாளை உண்டாக்கிறார். அந்த எல்லாம் அந்த ஏழு தோட்டம் பயங்கரமான பெரிய தோட்டமா இருக்கிறது. எல்லாம் மரத்தினுடைய கனிகளை சாப்பிடலாம். ஆனா ஒரு மரத்தினுடைய கனியமா நல்லது தீமை அறிகின்ற அந்த மரத்தின் கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. ஆமன். அதுக்கப்புறம் அந்த ஏவாள் தான் சாப்பிட்டுருவாங்க. ஆமன். இவர் கூட சொல்லுவார், ஆதாமே சொல்லுவார், ஆண்டவர் கேட்பார், ஏன்பா நான் விளக்கின் கனியின் ஏன் சாப்பிட்டார். ஆதாம் 3:11 11-12 அதான் சொல்லுது. அப்பொழுது அவன், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னோடனே இருக்கும்படி தேவரே நீர் எனக்கு தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். ஸ்திரீ கொடுத்தால் நான் புசித்தேன். இதான் ஆதாமுடைய ஸ்டேட்மெண்ட். ஸ்திரீ நீங்க கொடுத்தா, ஏவாள் எனக்கு கொடுத்தா, நீங்க கொடுத்த ஸ்திரீ தான், அவ கொடுத்தா நான் புசித்தேன். இந்த ரெண்டு காரியங்கள் தான் அங்க பாவமும் பாவத்தினால் மரணமும் இந்த உலகத்துல பிரவேசித்தது. ஒரு மனுஷனுடைய கீழ்படியாமனாலே. அல்லேலூயா. அந்த ஸ்திரீ கொடுத்தா இவர் சாப்பிட்டாரு. இதுதான் அங்க நடந்தது. அவர்தான் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட். அப்ப பெண்கள் மேல் இருந்த தலையெழுத்து, பெண்கள் தான் அந்த பிசாசுக்கு கீழ்படிஞ்சிட்டாங்க, பிசாஸ் சத்தத்தை கேட்டுட்டாங்க. பெண்கள் தான், பெண்கள் மூலியமா தான் இந்த உலகத்துல பாவம் பிரவேசித்து வந்தது என்று இந்த பெண்கள் மேல இருந்த அந்த தலையெழுத்தை கையெழுத்தை ஆண்டராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து கல்வார் சிலுவையில மறித்து அடக்க பண்ணப்பட்டு 3 உயிரோடு எழுந்தபோது முதலாவதாக அறிவிக்கப்பட்ட செய்தியை தெய்வத்தூதர்களாக பெண்களுக்கு தான், அல்லேலூயா, பெண்களுக்கு தான் அறிவித்தார்கள். பெண்கள் அந்த செய்தியை கேட்டு அவர்கள் ஓடுகிறார்கள். ஆண்டராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார் என்ற நற்செய்தியை
தம்முடைய சீஷர்களுக்கு சொல்வதற்காக அவர்கள் ஓடுகிறார்கள். முதல் சுவிசேஷம் ஆமேன், புதிய ஏற்பாட்டுல முதல் சுவிசேஷம் அன்றாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அறிவித்தது யாருன்னா பெண்கள் தான். அல்லேலூயா. அன்றாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து நடத்தியதை ஆமேன் தேவதூதன் அறிவித்தது யாருன்னா பெண்கள், பெண்களுக்கு தான் அறிவித்தார்கள். பெண்கள் தான் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை போய் ஓடி அறிவித்தார்கள், நடந்து போல ஓடி அறிவித்தார்கள். முதல் சுவிசேஷ பணியை ஆமேன் பயன்படுத்தது யார் என்றால் தேவன். ஆமேன் அந்த பெண்கள் தான். பெண்கள் மேல் இந்த அந்த தலையெழுத்தை கையெழுத்தை ஆமேன் திருப்பி போட்டார். நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்தார். முதல் கையெழுத்து, ஒரு முதலமைச்சர் வராரு, ஒரு பிரதமர் தேர்தல் வச்சு அவங்க வராங்கன்னா முதல்ல ஒரு கையெழுத்து போடுவாங்க. இந்த காரணத்துக்காக நாங்கள் கையெழுத்து போடுகிறோம், முதல் கையெழுத்து போடுவாங்க. அல்லேலூயா. அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருந்த முதல் கையெழுத்து என்னன்னு தெரியுமா? முதல் கையெழுத்து பிசாசு அந்த பெண்கள் மேல் எழுதி வைத்திருந்த ஆதாமே எழுதிட்டார். ஆதாமே சொல்லிட்டார், நீங்க கொடுத்த ஸ்திரீ கொடுத்தா நான் சாப்பிட்டேன். பெண்கள் மேல் அவரும் பலி போட்டார். உண்மைதான் அது. அந்த பெண்கள் மேல இருந்த அந்த பலியை நிந்தியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த போது முதல் நற்செய்தியை முதல் சுவிசேஷத்தை பெண்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த பெண்கள் தான் மற்றவர்கள் அறிவித்தார்கள். அல்லேலூயா. பெண்கள் மேல இருந்த அந்த கையெழுத்தை அவர் கிறுக்கி போட்டார். அல்லேலூயா. பாருங்க, நீங்க சுவிசேஷ புஸ்தகத்தெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்க தெரியும். லூக்கா 24 அதிகாரம், மார்க் 16 அதிகாரம், ஆமன் மத்தேயு கடைசி அதிகாரத்தெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்தெழுந்திலிருந்து யாரெல்லாம் போய் பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்க, லூக்கா 24 அதிகாரத்துல வாசிக்கிற பாருங்க. வாரத்தின் முதலாம் நாளின் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்த பண்ணின கந்தாக வர்க்கங்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லற இடத்தில் போனார்கள். அது என்ன ஆமேன், அந்த தேவதூதர்களை பார்க்கிறார். உள்ளே பிரவேசித்து கர்த்தராக இயேசு சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வசனம் தெரிந்த இரண்டு பேர் அவர்கள் அருகில் நின்றார்கள். தேவதூதர்கள் அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை குவிந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர்கள் நீங்கள் மறித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மத்தேயில் அழகா போடப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மனுஷகுமாரன் பாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் அவன் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாள் எழுந்திருக்கும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய் அது சங்கதிகள் எல்லாவற்றையும் பதினோருவருக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகள் ஆமேன், இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவானாலும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் இவரோடு கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. பாருங்க, இந்த மூணு ஸ்திரீகள் பேர் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மகதலேனா மரியாள் பாருங்க, அப்போ பெண்களுக்கு தான் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, பெண்கள் தான் மற்றவர்களை போய் அறிவிக்கிறது என பார்க்கிறோம். இந்த மகதலேனா மரியாள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மார்க் 14 அதிகாரம், மார்க் 16 அதிகாரத்துல இந்த காரியங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கோம். அந்த மகதலேனா மரியாள் யார் அங்கே போடப்பட்டிருக்கோம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் 16 அதிகாரம் 9 வசனம் 10 வசனம், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே ஏசி எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவளிடத்தில் இருந்த அவர் ஏழு பிசாசுகளை துரத்திருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்களுக்கு துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்கள் இடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். இந்த மகதலேனா மரியாள் யார் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழி செய்யும் போது ஏழு பிசாசுகளை துரத்தினார். ஏழு பிசாசுகளை துரத்திருந்த பெண்ணு தான் கருத்தை பயன்படுத்துகிறார். நான் பாவி, நான் அக்கிரமோ, என்னோட துன்மார்க்கு எவ்வளவு தெரியுமா? நம்மளுடைய அக்கிரமங்கள்லாம் அவர் கிருபியாக மன்னிக்கிறது. ஏழு பிசாசுகளை குடிக்கொண்டு அந்த பெண்ணை விடுதலை ஆக்கினவர் அந்த அம்மாவுக்கு தான் முதல் தரிசனமானார். பாருங்க, பலவீனமான பார்த்தது ஆண்டவர் என்ன பண்றாரு, தரிசனமானார். பாருங்க, யாரை கொண்டு வேணும் கருத்தர் பயன்படுத்துவார். எனக்கு பிசாசு பிடிச்சிருக்குங்க, நான் இது உள்ள துன்மார்க்கம் காயங்கள் பண்ணிருக்குங்க, கர்த்தர் என்ன ஊழியத்தில் பயன்படுத்துவாரா, எனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரா? கிடையாது. அவங்களுக்கு தான் பெரிய வாய்ப்பே இருக்கிறது. இந்த அம்மாவுக்கு தான் பெருசீஷர்கள் கூட இந்த வாய்ப்புகள் கிடைக்கல. இந்த அம்மாவுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கிறது. கதையில பெண்களுக்கு இவங்க தான் ஆமே. அப்போ அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்த நற்செய்தி பெண்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. பெண்கள் மேல் இருந்த அந்த அந்த காரியத்தை அந்த நிந்தியை அவர் நீக்கி போட்டு முதல் முதல் அவர் பெண்களுக்கு தான் தரிசனமாகிறார். பெண்கள் தான் போயிட்டு அந்த மத்தையில நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஓடுவார் சுவிசேஷம் அறிவிக்கும்படி. பாருங்க, அதே மத்திய 28 அதிகாரம் 8 வாசம் சொல்லுது, 9 வாசம் கூட வாசிக்க பாருங்க, 6 வாசிக்கிறேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் அவர் மறித்து உருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார்,
அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களிடத்தில் அறிவிக்க ஓடினார்கள். பாருங்க, சுவிசேஷம் அறிவிக்க என்ன பண்றாங்க இந்த பெண்கள், ஓடுகிறார்கள். முதல் சுவிசேஷம் பெண்கள் மூலியமா தான் அறிவிக்கப்படுகிறது. பெண்களுக்கு தான் அறிவித்தார்கள் தேவதூதன். அப்போ அவர்களுக்கு பெண்கள் மேல் இருந்த அந்த நிந்தையை அவர்கள் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணை எடுத்து கர்த்தர் வெற்றி சேர்க்க பண்ணுகிறார். முதல் பெண்ணாக ஏவாள் அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்தார்கள். ஆனால் அன்றாக இயேசு கிறிஸ்து மீட்பு நம்ம அடைக்கும் உயிரோடு எழுந்த போது அதே பெண்களை தான் கர்த்தர் பயன்படுத்துகிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குளித்து அது நடுநிறாதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் வெற்றி சிறந்தார். அப்ப முதல் கையெழுத்து பெண்கள் மேல் இருந்த நெந்தையை எடுத்து போட்டார், கையெழுத்து எடுத்து போட்டார். நம்ம இரண்டாவது கையெழுத்து என்ன தெரியுங்களா, நாம நம்ம அடிமையின் கூட்டமாக இருந்தோம், நம்மளை ஆசாரியர் கூட்டமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. உயிரோடு எழுந்தபோது பாருங்க, நீங்க எப்படி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் 14 வசனம் 15 வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க வேதம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், ஜீவ காலம் எல்லாம், அதாவது மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களாகவும் யாவரும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களாய் யாவரும் கர்த்தர் விடுதலை பண்ணினார். அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலும் அடிமைத்தனத்தில் இருந்த மனிதர்களே, ஒரு மனிதனுடைய பாவம் பாவத்தினால மரணமும் எல்லாருக்குள்ளும் பிரவேசித்தது என்று வேதம் ரோமர் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் இருந்த யாவரை கடத்தில் விடுதலை பண்ணினார். மரணத்துக்கு அதிபதியான சாத்தானே தம் மரணத்தினால் அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானார்களா, மீண்டும் சொல்கிற அடிமைத்தனத்தின் கூட்டமாக நாம் இருந்தோம். அவன் ஆதாம் மூலியமாக நம்ம எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருந்தோம். பிசாசுக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு அடிமை போல நம்ம கை கட்டி இருந்தோம். அல்லேலூயா. நம்ம அடிமையின் பிள்ளைகளை போல இருந்தோம். இப்ப நம்ம அடிமையின் கூட்டம் கிடையாது, நம்ம ராஜரீக ஆசாரியர் கூட்டம் என்று அவன் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரியர் கூட்டமாகவும். பாருங்க, அங்க அடிமைத்தனத்திலாக நம்ம இருந்தோம். கல்வார் சிலுவை நமக்காக அவர் நம்மளுக்கு வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். இரண்டாவது கையெழுத்து நம் ராஜரீக ஆசாரியர் கூட்டமாக்கிறது தெரிந்திருக்கிறார். நீங்களோ உங்கள் அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி நிறத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரியர் கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம் அடிமைத்தனத்தின் ஜனங்கள் கிடையாது, அடிமைத்தனத்தின் கூட்டம் கிடையாது, நம் ராஜரீக ஆசாரியின் கூட்டம். அவர் தம்முடைய ஜனங்களாக நம்ம தெரிந்திருக்கிறார். முதல் கையெழுத்து பெண்கள் மேல் இருந்த நிந்தையை அவர் எடுத்து போட்டார், குலைத்து போட்டார். இரண்டாவது கையெழுத்து நம்ம அடிமைத்தனத்தில் இருந்த அந்த அடிமைத்தனம் என்னமோ கையெழுத்தை எடுத்து போட்டு நம்ம ராஜரீக ஆசாரியர் கூட்டமாக கற்று மாற்றிருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம், வேதம் சொல்கிறது ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சுட்டு அவர்களுக்கு இலையெல்லாம் ஆண்ட தச்சு போறாரு. அதுக்கப்புறம் அவர்கள் அந்த மகிமையில் இல்லை, அந்த ஆவிக்குற மண்டலத்தில் இல்லை. இல்லாதனால அவர் என்ன பண்ற ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து அவர் துரத்தை விடுகிறார். இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் சந்தையெல்லாம் வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறது பார்க்க தேடி வருகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவரிசத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதன் தோட்டத்திற்கு கிழக்கு கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தையும் வைத்தார். அவர் மனுஷனை துரத்தி விட்டார். எங்க, ஆவிக்குறு மண்டலத்தில் இல்ல, உலகத்தில் இருக்கிறான். மாம்சத்துல வந்துட்டான் போ, உலகத்தின் காரத்தில் இருக்கிறான். ஆவிக்குறை உலகத்தில் இருக்கும் போது பகலின் குளிர்ச்சியான வேலையில கர்த்தர் அனுதினம் என்ன பண்ணாரு, தேடி வந்து அவர் பேசினார். கடவுளுடைய சத்தத்தை இவர்கள் கேட்டார்கள், தெளிவாக கேட்க முடிஞ்சது. பகலின் குளிர்ச்சியாளர் வேலையில பேசி கொண்டிருந்தார். எப்போ இவர்கள் பாவம் செய்தார்களோ அதுக்கப்புறம் கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியல. இவர்களால் கடவுளை தேடுறதுக்கு ஒரு பெரிய விஷயமாயி போயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, ஆமாம், ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல, நம் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையாற்றவர்களாகி, எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க, தேவ மகிமையாற்றவர்களாக இருந்துட்டாங்க. தேவ மகிமை இருக்கிற வரைக்கும் பகலின் குளிர்ச்சியான வேலையில வந்து பேசுறது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருமே கேட்க முடியல,
ஏன்னா தேவ மகிமையாற்றவர்களாக ஆயிட்டாங்க. மனிதர்கள் மாம்சத்துல உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது, அப்ப கடவுளுக்கும் நமக்கும் தூரமாய் அந்த அந்த தூரத்தை எடுத்து போட்டு மீண்டுமாக இதோ சதா காலங்கள் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்ன தெரியுமா? சதா காலங்கள் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமேன். ஆதாம் கர்த்தராங்க ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து துரத்தி விட்டார், தூரமா போயிட்டான். ஏனென்றால் ரோமர் 3 சொல்லுது 23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமன்றாக்கப்பட்டீர்கள், மீண்டுமாக நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வார் சிலுவையில என்ன நடந்தது? எதற்காக கல்வார் சிலுவை நமக்காக கர்த்தர் பலியானார்? வேதம் சொல்கிறது 1 பேதுரு 3:18, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, பாருங்க வேதம் அழகா சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாய் நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு அவர் மாம்சத்திலே கொலை கொண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். தேவனிடத்தில் சேர்க்கும்படியான காரியங்கள் முக்கியம் அதுதான். தேவ மகிமை அவற்றர்களாகி ஆதாம் ஏவலை கருத்து தூரமா போயிட்டார்கள். எல்லா மனிதர்களும் ஏகமா பாவம் செய்து கெட்டு போனார்கள். தேவ மகிமையற்றவர்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியல. ஆமேன். கர்த்தர் பேசுறது காதால் கேட்க முடியல, காதுகள் அடைத்து விட்டது. ஆவிக்குரிய காதுகள் அடைத்து விட்டு ஆவிக்குரிய கண்கள் மறைத்து விட்டது. அல்லேலூயா. எல்லாம் மாம்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தூரமா போன மனிதர்களை மீண்டும் அங்க சேர்க்கும்படியாக தான் கல்வார் சிலுவையில் நமக்காக பலியாகி 3 உயிரோடு இருந்தார். அதுதான் இந்த வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நம்மை தேவனத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவிடே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ தூரமாயிருந்த மனிதனை மீண்டுமாக தம்மிடத்தில் கிட்ட சேர்த்து ஆண்டவர் சொல்றாரு, மத்திய 28:20 சதா காலங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், சதா காலங்கள் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த வாக்குறுத்தத்தை நிறைவேற்றிருக்கிறார். தூரமாய் போயிருந்த மனிதனை மீண்டுமாக தம்மிடத்தில் சேர்த்தார். தூரமாய் இருந்த அந்த மனிதனுடைய தலையெழுத்தை கையெழுத்தை மாற்றி போட்டு சதா காலங்கள் உன்னோடு உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க, நான் உங்களுக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. ஒரு ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதல் கையெழுத்து என்ன? பெண்கள் மேல இந்த நிந்தையை கர்த்தர் எடுத்து போட்டார். ஆமீன். முதல் சுவிசேஷத்தை பெண்கள் கொண்டுதான் பயன்படுத்தினார். இரண்டாவது தலையெழுத்து பிசாசு எழுதின தலையெழுத்து என்ன? ஆமீன். எல்லாரும் மரணத்துக்குள்ளான மரண பயத்தினால அடிமைத்தனத்தின் கூட்டமாக இருந்தார்கள். ஆண்டவர் ஆமீன் கல்வார் சிலையில் உயிரோடு எழுந்ததுனால நம்மள ராஜரிக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். மூன்றாவது காரியம், எல்லா மனிதனும் பாவம் செய்து ஏகமா கெட்டு போய் தேவனுக்கு தூரமா போயிருந்தவர்களே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால மரித்து உயிரோடு எழுந்ததுனால மீண்டுமாக சொல்றார், சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற ஒரு புதிய கையெழுத்தை உங்களுக்காக எனக்காக அவர் போட்டிருக்கிறார். அல்லேலூயா. 4வது ஒரு காரியம், ஆமேன். ஆதாமே சொல்றாருல, நீங்க கொடுத்த ஸ்திரீதான் இந்த பழத்தை எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டேன். அப்ப என்ன சாப்பிட்றதுல தான் அங்க பிரச்சனை? சாப்பிட்றதுனால தான் அந்த பாவம் பிரவேசித்தது. அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, அதனால அங்க பாவம் பிரவேசித்தது. அப்போ மனிதன் முதல் மனிதன் சாப்பிட்டு என்ன பண்ணாங்க? பாவம் செஞ்சான். இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை அவர் ரத்தத்தை மீண்டுமாக நம்ம பானம் பண்ணும்போது, மீண்டுமாக நம்ம போஜனம் பண்ணும்போது, மீண்டுமாக நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு சாக்கிய பாருங்க, அப்படியே மாற்றி போட்டார் பாருங்க. ஆதாம் எவ்வளவு சாப்பிட்டதுனாலதான் பாவம் பிரவேசித்தார், பழத்தை சாப்பிட்டதுனால. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டராக இயேசு கிறிஸ்து சரீரத்தை நம்ம சாப்பிடுவதனாலையும் அவர் ரத்தத்தை போஜனம் பண்ணுவதனாலையும் நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, யோவான் 6 நானே ஜீவாப்பம், நானே ஜீவாப்பம் சொல்றாரு. என்னுடைய சரீரத்தை, என்னுடைய அப்பத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு காலம் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பசிய உங்களுக்கு ஒரு நாள் தாகம் எடுக்காது, பசி எடுக்காது என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 6 என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. நல்லா அருமையான வசனம், 33 சொல்லுது, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளியன அப்பம். இயேசு அவர்கள் நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியாடியான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமாடியான். 48 ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்கள் மறித்தார்கள், இதிலே புசிக்கிறவர்கள் மறியாமல் இருக்கும்படிக்கு வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்கும் நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அல்லேலூயா. அங்க சாப்பாடுதான் பிரச்சனை, இங்க அவருடைய அப்பத்தை அவர் சரீரத்தை சாப்பிட்டாதான் நம்மளுக்கு
நித்திய ஜீவன் உண்டு என்று ஒன்னு குருந்தியர் 16 நம் திருவந்து எடுக்கும் போதெல்லாம் வாசிப்போம் அல்லவா, அந்த வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. அது அப்பத்தை எடுத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். ஆகாம ஏவாளம் சாப்பிட்டதுனால்தான் அங்க பாவம் பிரவேசித்தது. இப்பொழுது என் சரீரத்தை என் மாம்சத்தை நீங்க சாப்பிட்டாதான் நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அந்த தலையிட்டு மாத்தி போட்டார பாருங்க. சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு குறுமடிதை செய்யுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு குறும்படி இதை செய்யுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், ஆதாம் ஏவாள் சாப்பிடனால்தான் பிரச்சனை, சாப்பிடனால்தான் பாவம், அதே சாப்பிடனால்தான் நமக்கு ஜீவனும் வாழும் உண்டாயிருக்கிற தலையெழுத்து கர்த்தர் மாற்றி போட்டார். அல்லேலூயா. எதுவே ராமன் சொல்றீங்க, முதல் பெண்கள் மேல இருந்த அந்த நிந்தையை கர்த்தர் மாற்றி போட்டு சுவிசேஷத்துல கர்த்தர் பயன்படுத்துகிறார். இரண்டாவது கையெழுத்து அடிமையின் கூட்டமா இருந்த நம்மை ஆமன் ராஜரேக ஆசாரியர் கூட்டமா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமன் நம் பாவங்களாய் பாவம் செய்ததுனால தேவ மகிமையற்றவர்களாய் இருந்து தேவனுக்கு தூரமா இருந்த நம்மை சதா காலங்கள் நம்மோடு கூட இருக்கிறேன், நான் ஒன்னு விட்டு விழுகுவதும் இல்லை ஒன்னு கை விடுவதில் என்ற தலையெழுத்தை ஆமன் கையெழுத்து புதிய கையெழுத்து நம்மளுக்கு போட்டிருக்கிறார். ஆமன் நான்காவது காரியம் சாப்பிட்டதுனால்தான் பாவம் வந்தது, அதே அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் சாப்பிடும் போதுதான் நம்மளுக்கு வாழ்வும் ஆமன் நித்திய ஜீவனும் வருகிறது. அல்லேலூயா. ஐந்தாவது ஒரு காரியம் சொல்லி நான் முடிச்சிடறேன். ஆமன் வேதம் சொல்லுகிறது எல்லாம் ஒரு மனிதனுடைய பாவத்தினால மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் இனி நம் மரணத்தை காண்பதில்லை, சரீரம் மாத்திரம் நான் மரணத்தை காண்பிக்கும். வயதாகி மரணம் சொல்றது வயதாகி விட்டது அவ்வளவுதான், வயதாகிட்டு கடந்து போறோம். ஆனா உள்ளுக்கிற ஆவி கர்த்தரால் மீட்கப்பட்டதுக்கு ஆத்துமா ஒரு காலம் மறிப்பதில்லை. அதனால வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சரீரத்தை கொள்வதற்கு பயப்படாதீங்க, ஆவியும் ஆத்துமாவும் நரகத்தில் போடுகிறவர்களுக்கே நீங்கள் பயப்படுங்கள். சரீரம் வயதாகிடும் அவ்வளவுதான், பழுதாயிடும், அப்பதான் இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போறோம், மறிக்கவில்லை. நம்ம ஆவி ஆத்ம சரீரம் என்றென்றைக்கும் அது இளமை உள்ளதா இருக்கும். கர்த்தரோடு கூட போக பாருங்க, மரணம் என்னும் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றி போட்டார். நீ இதெல்லாம் படிச்சு பாருங்க, தீமத்தை எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தீமத்தை இரண்டாம் ரெண்டு தீமத்தை 1:9-10 சொல்லுது, அவர் தம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். நம்முடைய இரட்சராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து பாருங்க, இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா. பாருங்க, ரோமர் 5:12 சொல்லுது, ஒரு மனிதனுடைய பாவத்தினால பாவம் மரணம் பிரவேசித்தது என்று தெளிவாக ஒரு வார்த்தை பாருங்க. இப்படியாக ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணம், பாவத்தினால மரணம் வந்தது, எல்லா மனுஷனுக்கும் பாவம் பிரவேசித்தது. இப்படியாக ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலும் இதுவும் ஆயிற்று. ஆனால் எது நடந்து பாருங்க, நீங்க 1 Cor 15 எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மறித்தார்கள், கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க, 1 Cor 15:22 ரொம்ப முக்கியமான வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, அந்த தலையெழுத்து கருத்தை மாற்றி போட்டார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரணத்தை கண்டார்கள், ஆனா கிறிஸ்துக்குள் எல்லாரும் நித்திய ஜீவனை கண்டார்கள். அந்த தலையெழுத்து கையெழுத்து கருத்தை மாற்றி போட்டார். ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஒரு 2 மறுச்சு நம்ம முடிச்சிடலாம். 1 Cor 15 பாருங்க, சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டாது, அழி உள்ளது அழியாமையும் சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் கர்த்தகவுனிங்க, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அதான் நான் சொன்னேன்ல, அதுதான் நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்து ஒரு அழிவில்லாதவர்களாகவும் எழுந்திருப்பார்கள், நாம மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதுகிற வார்த்தை நிறைவேறும்.
அலெலுயா. மரணமே உன் கூர் எங்கேன், பாதாளமே உன் ஜெயம் எங்கேன். மரணத்தில் கூர் பாவம், பாவத்தின் பல நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அலெலுயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணம் நம்மளுக்கு ஏற்படுவதில்லை. சரீரம் பழுதாகி விட்டது, வயதாகி விட்டது, போறோம். ஆதாம்குள் எல்லாரும் மரணத்தை கண்டார்கள், இயேசு கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் என்ற விதம் சொல்கிறது. அப்போ நமக்கு எதிராளியாகவும் கட்டளையாக நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட தலையெழுத்தை, கையெழுத்தை நடுவிலாதவர்களுக்கு எடுத்து சிலுவையில் ஆணை அடித்து கடத்து நம்மளுக்கு வெற்றி சிறக்க பண்ணிருக்கிறார். என்னென்ன தலையெழுத்து கருத்தை மாற்றி போட்டார்? பெண்கள் மேலிருந்த நிந்தியை எடுத்து போட்டு, ஏவாள் செய்த பாவத்து நிமித்தம் பெண்கள் மேல நிந்தி எடுத்து போட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தும் பொழுது பெண்களை தான் சுவிசேஷத்தில் கருத்தர் பயன்படுத்திக்கிறார். அடிமைத்தனத்தின் கூட்டத்தில் இருந்த நாம் ராஜரீக ஆசாரி கூட்டமாக கருத்தர் மாற்றிருக்கிறார். பாவம் செய்து ஏகமாக கெட்டு போய் தேவனிடத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் இருந்த நாம் தேவனிடத்தில் மீண்டுமாக சேர்க்கிற அமன் கத்துடைக்கு இயேசு கிறிஸ்து கிருபினால மீண்டுமாக நம்ம சேர்த்திருக்கிறார். சதா காலம் நம்மளோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. நாளாவது ஆதாம் ஏவாள் சாப்பிட்டதுனால்தான் உங்க பாவம் வந்தது. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் சாப்பிடும் போதுதான் நம்மளுக்கு நித்திய ஜீவன் வருகிறது. ஐந்தாவது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரணத்தை கண்டார்கள், கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, நாட்களை எங்களை கொண்டு யாராக்கலாம் பிசாசு பிடிந்த கொள்ளை வியா இருந்து கேன்சர் வியா இருந்தும் மருத்துவரையில் பிரசித்தமா இருக்கிறீரோ, எங்களை கொண்டு பயன்படுத்தும்படியாக சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.